ஒரே ஒரு ஃபோன் கால் அனைத்தையும் மறந்து நடந்த சம்பவம், மாஸ் காட்டிய மோடி படை. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒற்றை புகைப்படத்தின் மூலம் உலக நாடுகளை அதிர வைத்தார் மோடி. லட்சத்தீவு சென்ற பிரதமர் மோடி லட்சத்தீவின் இயற்கை அழகை அனுபவிக்கும் புகைப்படங்களை பதிவிட்டு லட்சத்தீவை புகழ்ந்திருந்தார். மேலும் சாகச சுற்றுலா பயணத்தை விரும்புவோருக்கு லட்சத்தீவு மிகச்சிறந்த இடம். நான் ஸ்னோர்கலிங் பொழுதுபோக்கில் ஈடுபட்டேன். கவச உடையில் நெருக்கடியில் மூழ்கியது புதிய அனுபவமாக இருந்தது என்றும் பதிவிட்டிருந்தார். பிரதமர் மோடி உலக அளவில் பிரபலமான ஒரு பிரபலம் என்பதால் அந்த ஒற்றை புகைப்படமும் அவரது பதிவும் உலகம் முழுவதும் வைரலானது. புகைப்படத்தை பார்த்து பலரும் இது என்ன லட்சத்தீவு என கூகுளில் தேடியிருக்கின்றனர். மேலும் லட்சத்தீவு சுற்றுலா பயணிகளின் தேர்வுகளின் ஒன்றாக சேரத் தொடங்கியது. அதனால் சுற்றுலா பொருளாதாரத்தை நம்பி மட்டுமே பிழப்பை நடத்தி வரும் மாலத்தீவு பதறியது. உடனடியாக அந்நாட்டின் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் பிரதமர் குறித்தும் இந்தியா குறித்தும் கீழ்த்தரமாக விமர்சித்தனர். மாலத்தீவுக்கு மாற்றாக இந்தியாவின் லட்சத்தீவை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி முயல்கிறார். மாலத்தீவை இந்தியா குறிவைக்கிறது. இஸ்ரேலின் ஊதுகுழல்தான் மோடி. சுற்றுலாத்துறையில் நாங்கள் வழங்கும் சேவையை போன்று இந்தியாவால் வழங்க முடியுமா? இந்திய சுற்றுலா நகர அறைகளின் துர்நாற்றமே அந்த நாட்டின் சுற்றுலாத்துறையை படுபாதாளத்திற்கு தள்ளிவிடும் என்று வார்த்தைகளை விட்டனர். ஏற்கனவே லட்சத்தீவு உலகளவில் பிரபலமாகி கொண்டிருக்க மாலத்தீவு அரசியல் பிரமுகர்கள் இந்தியாவையும் பிரதமரையும் சீண்ட, நம் இந்தியர்களோ மாலத்தீவில் தாங்கள் மேற்கொள்ள இருந்த சுற்றுலா பயணங்களை அடுத்தடுத்து ரத்து செய்தனர். இதற்கு மேல் மாலத்தீவு செல்லக்கூடாது, மாறாக லட்சத்தீவு செல்லலாம் என்ற பிரச்சாரத்தை இந்தியர்கள் கையில் எடுத்தனர். இதனை பார்த்து பயத்தில் உறைந்து போன மாலத்தீவு இழிவாக பதிவிட்ட 3 அமைச்சர்களையும் அந்நாட்டு அரசு தற்காலிக பதவி நீக்கம் செய்திருக்கிறது. மேலும் மாலத்தீவில் சீனா தலையிட்டு சகுனி வேலை செய்து வந்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் ஏப்ரலில் மாலத்தீவில் தேர்தல் நடந்தது. இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து ஆட்சியை கைப்பற்றினார் முகமது முயிஷு. உடனே சீனாவுடன் நட்பை வளர்த்தார். இந்திய விரோதமாக செயல்பட தொடங்கினார். மாலத்தீவு மக்களுக்கு உதவி செய்யும் தர்ம நோக்கத்துடன் இந்திய இராணுவத்தினர் அங்கு இருந்தனர். அவர்களும் வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளால் மேலும் மேலும் அந்த நாட்டின் சுற்றுலா வீழ்ச்சி கண்டது. இந்த நிலைமை தொடர அந்த நாட்டின் பொருளாதாரம் தற்போது மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. தோஸ்தான சீனாவும் கைவிரித்து விட்டது. இந்த நிலையில் உதவி வேண்டி இந்தியாவிடம் கேட்டது மாலத்தீவு. கடந்த ஆண்டு இந்தியா $50 மில்லியன் அவசரகால நிதி உதவியை வழங்கியது. இந்த ஆண்டும் அந்த நிதியை நீட்டிக்கும்படி மாலத்தீவு வேண்டுகோள் விடுத்தது. இதனை ஏற்றுக்கொண்ட இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் வழங்கப்படும் அந்த நிதியுதவியை மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டித்துள்ளது. இது குறித்து மாலத்தீவு சுற்றுலாத்துறை அமைச்சர் அகமத் அதீப் சமூக வலைதளத்தில் இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.